இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், வென் த எனிமி கம்ஸ் இன் லைக் அ ஃப்ளட், த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வில் லிஃப்ட் அப் அ ஸ்டாண்டர்ட் அகேன்ஸ்ட் ஹீம். ஐசாயா 59:19. மரணத்தின் கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பேரழிவுகள் என்னை மூழ்கடிக்கும்படியாய் அலையலையாய் பெருக்கெடுத்து என்மேல் பாய்ந்தது. பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணத்தின் கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று தாவீது ராஜா தன் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை விபரித்து கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், இக்கட்டும் நெருக்கமும் என் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டபோது நான் படைப்புகளை நோக்கி பார்க்காமல் எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனையே நோக்கி ஜெபம் செய்தேன். அவர் என் சத்தத்தை கேட்டு என்னை சகல இக்கட்டுகளிலும் நெருக்கங்களிலும் இருந்தும் மீட்டுக்கொண்டார் என்று கூறியிருக்கிறார். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் துன்பமான செய்திகளை கேட்கும் போது கலங்கி போய் விடுகின்றார்கள். ஏனெனில் பேரழிவை உண்டாக்கும் வெள்ளம் போல சத்ருவானவன் மனிதர்களுடைய வாழ்வை அழித்து போடும்படி வருவான். இந்த உலகமும் அதன் முறைமைகளும் சத்ருவானவனுடைய அதிகாரத்திற்குட்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகை முறைமையின்படி நம்முடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை படைப்புகள் வழியாக அறிய முயலும் போது நாம் நம்மை கொல்லவும் அழிக்கவும் வருகின்ற சத்ருவானவனிடம் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமானால் நாம் அனைவரும் இந்த உலகத்தை ஜெயம் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி செய்யும் போது அவருடைய நாமத்திலே நாம் பெற்றிருக்கும் தேவ ஆவியானவர் தாமே பேரழிவை போல நம்மேல் வரும் வெள்ளப்பெருக்கை அலையலையாய் வரும் ஆசீர்வாதங்களாக மாற்றிவிடுவார். ஆமேன்.